சிவபூசைனாலே நான் ஒரு 16 அபிஷேகம் பண்ணுறேன், கிடைக்காத பூவெல்லாம் வாங்கி சாமிக்கு மாலையாக கட்டி, இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. உண்மையாக தான் சிவபூசையினுடைய அடிப்படை எனக்கும் சாமிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளுதல் தான். மூன்று உகரங்கள், மூ ரூ கு, இம் ப்ளஸ் உ, இர் ப்ளஸ் உ, இக்கு ப்ளஸ் உ, இந்த எழுத்துமையை எழுத்து எடுத்துட்டிங்கன்னா உகரம் தான் இருக்கும், மூன்று உகரம். இந்த மூன்று உகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இச்சை கிரியை ஞானம் என்ற செயல் சக்தி தான் முருகு. எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையினுடைய மூலமே, என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணமே இதை சார்ந்தது தான். இதற்காக கொடுக்கப்பட்ட துணை காரணங்கள் தான் என்னுடைய உறவுகளும் என்னுடைய உடைமை பொருட்களுமே ஒழிய என்னுடைய வாழ்க்கையின் மூலப்பயணம் இறைவனை நோக்கியது என்பதிலிருந்து முனைப்பு தவறாமல் இருத்தல் முனிநிலை. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ பொறுவடி வேலும் கடம்பும் தடம்புயமாரிரண்டும் மறுவடிவான வதனங்களாறும் மலர் கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே நாமேல் நடவீர் நடவீரினியே. சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுனால் என்னால் திருமூலநாதர் கழனிகள் போற்றி போற்றி கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள்நாடி இருக்கும் நாள் என்னாலும் அருணகிரிநாதர் சுவாமிகள் கழனிகள் போற்றி போற்று திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல என் ஆன்மநாயகனாம் ஆதிமூலனுடைய அற்புத பெருங்கருணையினாலும் சோமநாத பெருமானுடைய திருவருளாலும் குருவருளாலும் நாம் பெருமான் மீதும் சமயத்தின் மீதும் கொண்ட இடையராத அன்பினாலும் கந்தர் அனுபூதி என்ற அருளுடைய நூலை பற்றிய தொகுப்பிலே ஒரு சில செய்திகளை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது. நாம் பலமுறை குறிப்பிட்டிருக்கின்றோம், கந்தர் அனுபூதி என்பது ஒரு அனுபவ நூல். இந்த அனுபவ நூலை அருணகிரிநாத சுவாமிகள் நமக்கு அருளியதன் நோக்கம் நாம் அனைவரும் கந்தர் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில். எனவே இந்த கந்தர் அனுபூதி என்ற நூலை நாம் பாராயணம் செய்யும்பொழுதே அருணகிரிநாத சுவாமிகள் எத்தகைய அனுபவத்தின் வாயிலாக கந்தர் அனுபவம் பெற்றாரோ அந்த நிலைப்பாட்டுடனேயே நாமும் இந்த கந்தர் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதுதான். எனவே நாம் பாராயணம் செய்யும்போதே அதற்குண்டான வழிமுறைகளையும் நாம் இதிலிருந்தே பார்த்து தேர்ந்து தெளிந்து அந்த வழிமுறையை பின்பற்றி இந்த வாழ்க்கை இந்த கொடுக்கப்பட்ட பிறவியிலேயே நாம் ஏதேனும் சாதனை செய்து பெருமானுடைய திருவடியை இறுக பிடிக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு பாடலுக்கு விளக்க உரை காணுதல் என்பது மொழி அளவு சார்ந்து இருக்கக்கூடாது. மொழி அளவு சார்ந்து இருந்தால் பார்த்திங்கன்னா மொழி அளவில் அதுக்கு விளக்கம் சொல்லிடலாம். தமிழில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அடிப்படையில் இந்த பொருளுக்கு இதுதான் வந்து மீனிங், அதாவது அர்த்தம் ஆகுது, அதனால் சாமி இதை தான் சொல்லியிருப்பார் அப்படின்ற அடிப்படையில் இந்த பாடலுக்கு நாம் பொருள் காணலாம். ஆனால் இது போன்ற அனுபவ நூல்களில் நாம் எப்படினா இன்ட்யூஷனல் ரியலைசேஷன், அதாவது அவர்கள் எந்த உணர்வில் இந்த செய்யுளை பதிந்தார்களோ அந்த உணர்வை நாம் பெறுதல். இது வெறும் மொழி அளவு சார்ந்து இதை வந்து நாம் அணுகணும்னா கிடைக்க பெறாது. செய்திகள் கிடைக்க பெறும், அனுபவம் கிடைக்க பெறணும்னா கேட்ட செய்திகளை வைத்து நாம் இதற்குண்டான பக்குவ நிலைக்குண்டான பயிற்சியை மேற்கொள்ளணும்.
கந்தர் அனுபவம் என்பது நமக்கு கிடைக்க பெற்றால் வாழ்க்கையில் எந்த விதமான துன்பமும் நமக்கு கிடையாது. துன்பம் நான் எதை சொல்கிறேன்னா, இப்போ நாம் எதெல்லாம் துன்பம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் துன்பம். செல்வம் இல்லை, அதனால் வறுமையினால் ஏற்படக்கூடிய துன்பம், உறவுகளால் ஏற்படக்கூடிய நிம்மதி இழப்பு, அடுத்தவங்க நம்ம சரியாக புரிஞ்சிக்கலன்ற விரக்தி, இன்னும் மேலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வயதாக வயதாக அடுத்தவர்கள் நம்மை சரியாக கண்டு கொள்ளவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனோ வெளிப்பாடு, இவை அத்துணையும் நமக்கு துன்பம் தானே. இதனால் நாம் துன்பப்படாதவர்கள் எல்லா கேட்டகரியிலையும் இருக்காங்க. படித்தவர்களையும் இருக்காங்க, பணம் படைத்தவர்களையும் இருக்காங்க, செல்வாக்கு படைத்தவர்களையும் இருக்காங்க, உறவுக்காரர்களுடைய சூழ்ந்து இருக்கவங்களும் இருக்காங்க. எல்லாருக்கும் இந்த துன்பம் இருக்குது. யாருன்னா எதனால் சொல்லிவிட்டு அதனால் ஏற்படக்கூடிய வருத்தம், எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் செல்வ இழப்பினால் ஏற்படக்கூடிய துன்பம், இதெல்லாம் இருக்க தான் பெறுது. அப்போது இதெல்லாம் இல்லாத நிலைன்னு ஒன்று இந்த பூமியிலேயே இழக்கு பெறுதானா? இதை பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தால் இதை பற்றிய துன்பம் கிடையாது. எனக்கு துணை இவங்க தான் அப்படின்ட்டு என்னோட மனம் நினைக்குது. உண்மையாக நமக்கு துணை அவங்க கிடையாது, இதுதானே உண்மை. நாம் எத்தனையோ வயது காலமாக எத்தனையோ உறவுகளை பார்த்துக்கிட்டு தானே வந்தோம். ஒன்றிலிருந்து 25 வரை என்னுடன் நெருக்கமாக இருந்த உறவு 25லிருந்து 50 வரைக்கும் இல்லை. முதல் 20லிருந்து 25 வயது வரைக்கும், 1லிருந்து 25 வயது வரைக்கும் என்னுடைய தாய் தந்தை என்னுடன் பிறந்தவர்கள், மேலும் இருந்தால் என்னுடைய தந்தையுடன் உடன் பிறந்தவர்கள், அவர்களை சார்ந்த உறவினர்கள், இவங்க கூட தான் இவர்களுடைய மத்தியில் தான் நம்ம வளர்ந்தோம். அப்போ நமக்கு என்ன, தாய் இல்லைன்னா தந்தை இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது, அம்மா அப்பா இல்லாத வாழ்க்கையை நம்ம நினைத்து பார்க்க முடியுங்களா? 25 வயதில் திருமணம் ஆகுது. திருமணம் ஆன உடனே மனைவி, நமக்கு குழந்தைங்க, குழந்தைங்க வரும்பொழுது வயோதிகம் காரணமாக தாய் தந்தையரை இழக்கிறோம். எல்லார் வாழ்க்கையில் நடக்குது. அப்போ தாய் தந்தையரை இழந்தோம் நம்ம வாழறோமே, அப்போ வாழவே முடியாதுன்னு நினச்ச நாம் அவங்க இல்லாமல் கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிறோம். அவர்களுடைய நினைவுகளை ஏந்தி கொண்டு இருக்கோன்ற மாற்று கருத்து கிடையாது. அவங்கள மனசில் தாங்கிக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்க இல்லாத ஒரு வெளிப்பாடு நமக்கு இருக்குது. பட் வி ஆர் லிவிங். நம்மளோட மகிழ்ச்சிக்கு ஒன்றும் பஞ்சம் இருக்க மாதிரி தெரியல. ஒரு காலத்தில் தாய் தந்தையர் அண்ணன் தம்பி கூட இருந்து பெற்ற ஒரு மன மகிழ்வு, இப்போது மனைவி மக்கள் நம்ம குழந்தைங்க கூட இருக்க தான் இருக்குது. அப்போ எது சதம் நினச்சேன் நான், தாய் தந்தையர் அண்ணன் தம்பி சதம் நினச்சேன். அடுத்த ஒரு 10 வருஷம் எனக்கு புத்தி தெரிஞ்சு 15 வருஷத்தில் அந்த செட்டு மாறிடுச்சு. இப்போ நான் இருக்கிறது என்னுடைய மனைவி மக்கள்னு இருக்கிறேன். நான் என்னோட மக்கள் வளருவாங்க, அவங்க திருமணம் ஆன உடனே அவனுக்கு ஒரு குடும்பம்னு வந்ததுன்னா என்ன, அவன் தள்ளி வச்சுட்டு தான் போக போகிறேன், தெரிஞ்ச விஷயந்தான். அப்போ இருக்கக்கூடிய உறவு என்ன, என்னுடைய மக்கள் கூட நான் இல்லை. இது இந்த பிறவியில் எனக்கு ஏற்பட்ட அனுபவம். எத்தனையோ பிறவியில், எத்தனையோ தாய் தந்தையர், எத்தனையோ மனைவி மக்கள், எத்தனையோ பெயரன் பெயர்த்திக, இவங்க கூட ட்ராவல் ஆகி தான் வரோம். யார் நம்ம கூட முழுமையாக இருந்தாங்க? யாருமே நம்ம கூட எப்பவுமே ட்ராவல் ஆகலை. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்க கலந்து போயிட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் ஒரு உறவினுடைய பிரிவு நம்ம பாதிக்காமல் இருக்கா? இது தெரிந்து தெளிந்து இருந்தால் ஒரு உறவினோட பிரிவு நம்மை பாதிக்குமா? ஃபஸ்ட்டு அப்போ பாதிக்குதுன்னா இன்னும் இந்த தெளிவு எனக்கு ஏற்படலை. இந்த தெளிவு ஏன் ஏற்படலைன்னா, உண்மையான உறவு ஒன்று இருக்குது, அதை நான் சரியாக புரிஞ்சுக்கல. இந்த பிறவியில் கருவாய்ப்பட்டவுடன் என்னுடைய தாய் எனக்கு துணையானால், தாயின் வாயிலாக தந்தையை அறிந்தேன், தாய் தந்தையின் வாயிலாக சகோதரர்களை அறிந்தேன், இவர்களின் வாயிலாக மற்ற உறவினர்களை அறிந்தேன்,
அதன் பின்பு மனைவி அறிந்தேன், என் மக்களை அறிந்தேன். இந்த பிறவியில் என்னைக்கு இந்த ஆன்மா உயிர் இருந்ததோ, எவர் எக்ஸிஸ்டிங், அனாதி, அந்த மாதிரி இல்லாத என்னுடைய ஆன்மாவுக்கு என்றைக்கும் உள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறான். என்ன எனக்குள்ளவே இருந்து வழி நடத்துகிறான். என்ன யார் போனாலும் இவன் போக மாட்டான் என்னை விட்டு. உலகமே விட்டு போட்டேங்க, உயிர்னு இருக்கிற அது இருக்கும்போது இவனும் இருப்பான் என் கூட. என்று நீ அன்று நான், என்னைக்கோ வந்து என் கூட பின்னி பிணைந்த இந்த உறவை நான் ஏன் கவனிக்கல? என் கண்ணு முன்னாடி இருக்க எல்லா உறவும் எனக்கு பெருசாக தெரியுதே. இதெல்லாம் விட்டு போகிற உறவு தானே, இதுவும் எனக்கு தெரியுதே. இந்த நிரந்தரமற்ற உறவையே நிரந்தரம்னு நான் நினைக்கிறேன், இதனால் துயரமும் படுறேன். காரணம் என்னென்னா, நிரந்தரமான ஒரு உறவை நான் புரிந்து கொள்ளாததால், தெரிந்து கொள்ளாததால். அப்போது இது போன்ற துன்பமே இல்லாத ஒரு நிலைப்பாட்டிற்கு நம்ம வரணும்னா நமக்கு தேவை என்ன? தெளிவு. யார கூட வரமாட்டாங்க, காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை வழிக்கே. எத்தனையோ முறை கேட்குறோம், அவரை மாதிரி தூக்கி போட்டு போனோமா? அவர் மட்டும் எப்படி தூக்கி போட்டார்? இதுதான் உபதேசம். இந்த உபதேசம் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. யார் நமக்கு உபதேசிப்பாங்கன்றதை நம்ம சரியாக உணர்ந்தால் போதும். அவருக்கு யார் சொன்னார்? குருவாக கொண்டவராக சொன்னார், காதற்ற ஊசியும் ஆராதுக்கான் கடை வழிக்கேன்ட்டு. சாதாரணமாக கிடைக்கப்பெற்ற செய்தி மகன் மூலமாக விட்டார் எல்லாத்தையும். இளமை துறக்க வல்லேன் அல்லேன், அவரை மாதிரி துறக்க முடியாது. அப்போ இதெல்லாம் எதுலேருந்து கிடைக்கப்பெறுது? இந்த தெளிவுலாம் எதுலேருந்து கிடைக்கப்பெறுது? இந்த தெளிவுலாம் கிடைக்கப்பெற்றா என்ன? துன்பமற்ற நிலை. அப்போ என்ன கிளாஸில் இருந்தாலும், படித்தவர்களோ செல்வம் அடைந்தவர்களோ எந்த கிளாஸில் இருந்தாலும், துன்பமற்ற நிலைக்கு எது அவசியம்னு பார்த்தா தெளிவு. இந்த தெளிவுக்கு அவசியம் எது? அருள். இந்த அருளுக்கு அவசியம் எது? பயிற்சி, நெறிமுறை. அற்புதமாக சொன்னார் போன பாடலில், செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன், பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. நம்ம அதை கிளீனாக பார்த்தோம். நாம் செம்மான் மகள்னா என்ன, அதை நிறுத்தினா சாமி எப்படி நம்ம அழைச்சி ஒலி அனுபவத்தை கொடுப்பாரு? ஒலி அனுபவம் கிடைக்க பெற்றவுடனே நம்மோட நிலைப்பாடு சும்மா இரு சொல்லற என்ற விளைவு. இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். சும்மா இரு சொல்லற என்பது விளைவு, ரிசல்ட். நாம் உடனே என்ன பண்ணோம்? இதுதான் ரிசல்ட்னா, உடனே நான் வந்து என்னோட டிராவல் வந்து ரிசல்ட்டை நோக்கி இருக்கு. ஓ, அருணகிரியாருக்கு வந்து இறை அனுபவம் கிடைக்க பெற்ற உடனே அவரோட ஸ்டேட் எப்படி இருந்தது? சும்மா இரு சொல்லறேன்ற இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்? நானும் போய் சும்மா உட்காந்துக்கிறேன், யார்கிட்டே பேசாமல் இருக்கிறேன். இது அருணகிரியார் பெற்ற அனுபவத்தினுடைய வெளிப்பாடா? இது அது போன்று நாம் உட்கார்ந்துருக்கிறோம், நடிக்கிறோம், அவ்வளோதான். ரொம்ப பாயிண்ட் பிளாங்காக சொன்னால் நடிக்கிறோம், அவ்வளோதான். ஏன்னா நாம் சும்மா உட்கார்ந்து சொல்ல அறுத்து இருக்கும்பொழுதே நம்முடைய மனமாகப்பட்டது எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது, ஏதேதோ சிந்தனை. அந்த சும்மார சொல்லறே நம்ம தசகாரியத்தில் வைத்து பார்த்தோம். ஆன்ம சுத்தி நடைபெற்ற போது இருக்கக்கூடிய சும்மா இருத்தல், நான் என்ற நிலைப்பாடே இல்லாமல் இருத்தல், நான் என்பது இந்த உடல் இல்லைன்னு சொல்லும்பொழுது இந்த உயிரம் தானாக இயங்காது, உள்ள உள்பொருள் இயக்கவே இயங்குதுன்னு தெரிந்தவுடன் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆயில் கண்டிஷன் அது. டோட்டலாக சாமிக்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு உட்கார்ற இடம், அதுக்கும் நாம் சும்மா உட்கார்றதுக்கு வித்தியாசம் இருக்கேன். அப்போ அது போன்று சும்மா உட்காரணும்.
முழுவதுமாக திருவருள் நம்மை விழுங்கியபடி நாம் இருக்கணும். அந்த இடத்துல சொல்லறுத்து நான் என்ற நிலைப்பாடும் எனது என்ற தற்போதமும் அற்ற நிலைப்பாடுடன் நாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலைக்கு நாம் வந்து சென்று சேரணும்னா எப்படி சேரணும், அது இந்த பாடலில் வைக்கிறார். முனிதம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ ஒருவன்று அருவன்று உலகன்று இலதன்று இருளன்று ஒளியன்று என நின்றதுவே பெருமான் அந்த போன பாடலில் கொடுத்த அந்த மிகப்பெரிய ஒலி அனுபவத்தினுடைய விளக்கமாக அடுத்த பாடலை பண்ணுறாங்க. என்னென்னா, சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்ற விளைவு, அது அந்த விளைவுக்குண்டான வித்து. வித்து என்றால் அது வந்து ரிசல்ட்டு, அதற்குண்டான எக்ஸசைஸ் என்னான்ட்டு சாமி சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து மேலான இந்த இறை அனுபவத்தை பெறணும்னா படிமுறையில் வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் செய்யணும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைத்தன்மை அடைதல், இந்த பிறவியை தீர்த்து கொள்ளுதல், இறவாமை என்றும் நிலை பெறுதல், இதெல்லாம் நம்ம வந்து நல்ல இந்த கலை சொற்களெல்லாம் நம்ம தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதற்குண்டான பயிற்சி என்ன? இறையாம் தன்மை பெறுதல், எண்குண வயப்படுதல், சரி. இந்த பயிற்சி எங்கேருந்து துவங்கப்பெறுது? பலமுறை குறிப்பிட்டிருக்கிறோம், தீக்கை பெறணும். தீக்கை பெற்று அனுட்டான முறைமையில் இருந்தால், சைவமறை அனுட்டானத்தில் இருந்தால் நம்மளுடைய கருவிகரணங்கள் சுத்தியாகும். மேலும் சைவமறை அனுட்டானம் செய்து கருவிகரண சுத்திக்கு வழி எப்படி கிடைக்க பெறும்னா, வாழ்க்கை முறை மாறும். முதல்ல நம்மளோட வாழ்க்கை கொண்டவாறு வாழ்ந்து கொண்டிருப்போம், எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படி தான். ஆனால் ஒரு சிவதீக்கைன்னு ஒன்று பெற்று அனுட்டானம் செய்தோம்னா, இந்த நெறிக்காக நம்ம நாம் செம்மைப்படுத்தி கொள்ள ஆரம்பிப்போம். இந்த செம்மைப்படுத்தி கொண்டு நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய கருவிகரணங்கள் சுத்தியடையும். எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறைமை சுருங்கும். எதற்காக நம்ம வந்து வெளியே சுற்றிக்கிட்டு இருந்த நாமும் உள்ள அகத்தேடல் சார்பாக அமர ஆரம்பிப்போம், இறைவனை தேட ஆரம்பிப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சுருங்கப்பெறும். இப்போது இதன் வாயிலாக என்னுடைய வாழ்க்கை சுருங்க பெற்றால், நிறைய நாம் அலையாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை தீரும். அலைதல் என்றால் வெளியே சுற்றுதலை சொல்கிறேன். புலன்கள் வழியாக வெளியே செல்லக்கூடிய அத்துணை எனர்ஜி நமக்கு மீட்கப்படும். இப்போது இந்த மாதிரி நமக்கு கருவிகரண சுத்தி ஏற்படும். அதற்கடுத்ததாக சிவபூசை மேற்கொண்டோம்னா, இந்த ஆன்ம சுத்தியில் பார்த்தோம் தெரியுங்களா, எனக்கும் உள்ளே இருக்கவனுக்கும் ஒரு தொடர்பு, அது புரிய பெறும். சிவபூசையினுடைய அடிப்படை எனக்கும் சாமிக்கு இருக்கக்கூடிய தொடர்பை புரிந்து கொள்ளுதல் தான். இதை தான் நம்ம பலமுறை ஒரு திருமந்திரத்தின் வாயிலாக கிரியை கற்றின்ற அடிப்படையில் சொல்கிறோம். ஊனினை நீக்கி உணர வல்லார்கல்லால் தேனமர் பூங்கடல் சேர ஒண்ணாது. ஊனினை நீக்கி உணர்தல்னா என்னென்னா, நான் என்பது இந்த உடல் இல்லை, நான் என்பது இந்த உயிர், இந்த உயிருக்கும் இந்த உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் சிவபூசை. சிவபூசைனாலே நான் ஒரு 16 அபிஷேகம் பண்ணுறேன், கிடைக்காத பூவெல்லாம் வாங்கி சாமிக்கு மாலையாக கட்டி, இதெல்லாம் அவர் கேட்கவே இல்லை. உண்மையாக தான், பூசனை என்பது என்னுடைய அகமுன்னேற்றம், இவ்வளோதான். நான் உள்ள செம்மைப்படுவதற்காக தான் இந்த வழிபாடு, இந்த பூசனை, இந்த பாராயணம், இது எல்லாம் நமக்கு பெரியவங்க கொடுத்தார்களே வரைய, மற்றபடி இறைவனுக்கு இதனால் சந்தோஷம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் எப்படியாக இருந்தாலும் நம்ம தேடி வந்தாலே அவர் மகிழ்ச்சி அடைய போகிறார். அப்போ இது போன்ற மிகப்பெரிய நிலைப்பாடுகளை உள்ள இறை அனுபவத்திற்குண்டான
வழிமுறை என்ன? இறை அனுபவம் தான் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டோம். சும்மா இரு சொல்லறன்ற மேலான இந்த ஆனந்த திளைப்பில் இருக்கணும்னு சாமி சொல்லிட்டார். எனக்கு அந்த அனுபவம் வேணும். அதுக்கு அப்போ அந்த மேலான அனுபவத்திற்குண்டான பொருளாகிய அந்த இறையுடைய தன்மை என்ன? அந்த இறையுடைய தன்மை என்ன? அந்த இறைவனை நாம் எவ்வாறு அடையணும்? எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி பாடல் சொல்கிறார். என்னன்ட்டு, முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று. படிநிலையை பாருங்கள், எவ்வளோ சிறப்பாக சாமி வச்சுருக்காருன்ட்டு. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. அருள் கொண்டு அறியணும், அறியார் அறியும் தரமோ. முருகன் தனிவேல் முனி நம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோ. இது ஒரு கேள்வி. இது இல்லை, முதல்ல நம்ம முதல்ல இருக்கக்கூடிய அந்த வரியை பார்க்கலாம். நான்கு வார்த்தைகள் இருக்குது. முருகன் தனிவேல் முனி நம் குரு. முருகன்றது அனுபவம், மூலம். இந்த மூலப்பொருளை அடையணும்னா அதற்குண்டான ஞானம் வேணும். அப்படிதானுங்களே, நான் முதலே சொன்ன அந்த தெளிவு வேண்டும். சிந்தை வேறல்ல, சிவன் என்ன வேறல்ல. சிந்தையினுள்ளே சிவனும் வெளிப்படும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்கட்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே திருமூலர் சொல்கிறார். தெளிவு ஏற்பட்டால் சிவம் வெளிப்படும். அப்போ தெளிவு ஏற்படுவதற்கு ஞானம் வேணும். ஞானத்தினுடைய உருவகம், மெட்டஃபர், ஃபிகரேட்டிவ் இல்லஸ்ட்ரேஷன் எது? வேல். ஞானம் வந்தால் முருக அனுபவம் பெறுவோம். ஞானம் எப்படி வரும்? முனி என்ற நிலை இருந்தால் வரும். முனி என்ற நிலை வந்து முனிப்பவர் என்று பொருள். அதாவது அதையே துணிந்து நின்று முனைந்து அதற்காக விழைபவர் என்று பொருள். சிந்திக்கலாம் இந்த ஒரு ஒரு வார்த்தையை நாம. முனைந்து நிற்பவர் முனி. அதற்கடுத்த வார்த்தை நம் குரு. முருகன் அனுபவம், தனிவேல் வழி, ஞானத்தினால் எப்படி முனைந்து நிற்றால் முனி. இதெல்லாம் எப்படிங்க? நம் குருவினால் வாய்க்கப்பெறும். எனவே ஒருவருடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கும் இந்த பக்தி பயணத்திற்கும் குரு மிக 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 அவசியம். அதனால்தான் மீண்டும் 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 நாம் வந்து தீக்கையை வலியுறுத்துவதற்கு காரணம், தீக்கைன்ற ஒரு விடயத்திற்கு சென்றாலே குரு நமக்கு கிடைக்கப் பெறுவார். அப்படி இல்லாமல் நானே சாமியை பார்க்குறேன் அப்படின்னு யாருன்னா விழைந்தால் சாமியே வருவார். சாமி எப்படி வருவார்? மானுட சட்டை தாங்கி தான் வருவார். யாரும் தேவையில்லைன்னா சொல்கிறாரு, ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்தும் பெருகு தவ சித்தியெல்லாம் பெற்றும் குருவருளால் வைக்கப்படி இருக்காத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம்ன்றார். நானே முயன்று என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டே இறை அனுபவத்தை பெற்று விடுகின்றேன் என்று அப்படின்னு யாருன்னா வந்து விழைந்தாங்கன்னா அவங்க ஒரு கோடி ஆகமங்கள் உணர்ந்தோம் எல்லா நூலையும் படிச்சிருவாங்க. எல்லா மெசேஜும் தெரியும், எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியும், எல்லா நாலெட்ஜும் அவங்களுக்கு இருக்கு. பெருகு பெருகு தவ சித்தி எல்லாம் பெற்றோம். தவம் இருந்துருவாங்க, சித்தி பெற்றுடுவாங்க. ஆனால் குருவருளால் வைத்தபடி இருக்காத மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம். எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், இருந்தாலும் முன்னேற்றம் இருக்காது. காரணம், குருவருள் இல்லாமையினால். அப்போ இந்த குருவருளை கூட எப்படி நாம் கை கொள்ளணும்னா, குருன்னு ஒருத்தரை பிடிச்சிட்டோம்னா முழுமையாக நாம் நம்பணும் குருவை. ஏன்னா நம்ம இதுக்குள்ளேயே நிறைய கிளாசிஃபிகேஷன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமீபமாக
நாம் ஒரு ஆசிரியரா, ஆசிரியரே ஆராயிறாங்க. இவங்க நாம கிட்ட, நாம் இவங்க கிட்ட போய் வாங்கலாமா, இவங்க கிட்ட படிக்கலாமா, இவங்களுக்கு என்ன தெரியும், நமக்கு சாமி செய்தி கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா யாருன்னா நம்ம கூட டிராவல் ஆகிறவங்க கிட்ட கூட கொடுத்துட்டு போவார். அவங்களும் நமக்கு ஆசிரியர் தான். குரு என்பவர் மாணாக்கனுடைய பக்குவம் கருதி அனுப்பப்படுபவர் தான். நம்ம எவ்வளோ பேரை பார்த்துருக்கோம், ஏனி அவங்க நம்ம ஏற்றி விட்டு இருக்கிற நிலையிலே கூட இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை பல பேர் ஏற்றி விடணுன்றது தான். எவ்வளோ பேரை பார்த்துருப்போம், ஒரு செகண்ட் கிரேடு படித்த டீச்சர், ஒரு யூஜி படிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட படித்த குழந்தைகள் பிஎஸ்டி வரைக்கும் போகும். எதனா உண்டா, குரு என்பது என்னன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். குரு என்பவர் நம்முடைய பக்குவம் கருதி தான். இவங்க இதை கொடுத்துருவாங்க, அவங்க அதை கொடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மோட பக்குவம் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குரு கொடுப்பார், அவ்வளோதான். அப்போது குருவர்களால் வைக்கப்படி இருந்தாத மாந்தருக்குன்னா குருவையும் முழுமையாக நம்பி குருவிடம் நாம் சரணாகதி அடை. குரு வேறு சிவம் வேறு அல்ல. குருவே சிவம் என கூறின நந்தி. சிவம் யாருன்னா குரு தான் சிவம். ஏன்னா அவர் தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறார் சிவத்துக்கிட்ட, அனுபவத்துக்கிட்ட. அப்போ அந்த அளவுக்கு நாம் குருவை முழுமையாக இறைவனாக ஏற்றி போற்ற வேண்டும். அப்போது இந்த இடத்துல முருகன், தனிவேல், முனி, நம் குரு என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன, முருகன் என்பது அனுபவம்னு சொன்னேன். இந்த முருகு என்றால் என்னென்னா மூன்று உகரங்கள் அடங்கியது. அது மூன்று உகரங்கள், மு ரு கு, இம் ப்ளஸ் உ, இர் ப்ளஸ் உ, இக்கு ப்ளஸ் உ. இந்த எழுத்துமையை எழுத்து எடுத்துட்டிங்கன்னா உகரம் தான் இருக்கும், மூன்று உகரம். இந்த மூன்று உகரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இச்சை, கிரியை, ஞானம் என்ற செயல் சக்தி தான் முருகு. அதனால்தான் சக்தியின் ரூபமாக முருகனை சொல்கிறோம். முருகன், முருக அனுபவத்திற்கு யாரெல்லாம் விழைகிறாங்களோ அவங்க முழுமையாக இறை அனுபவத்திற்காக தம்மை தயார்படுத்தி கொள்பவர்கள். பொது நிலையிலிருந்து ஒரு இறை வழிபாடு என்றால் எனக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் தேவை அப்படின்ட்டு வந்து வெறும் விண்ணப்பம் செய்துவிட்டு வழிபாடு செய்பவர்களிலிருந்து இறைவனாகிய முருகப்பெருமான், சிவபெருமானுடைய அனுபவமே வேண்டும். அத்தகைய மேலான அனுபவத்தை பெற்று இந்த பிறவியிலேயே நான் கடை தேர வேண்டும் என்று எண்ணுபவர்களுக்கு இந்த மூன்று சக்திகள் அவசியம். எந்த சக்திகள், இச்சை, கிரியை, ஞானம் என்று சொல்லக்கூடிய மூன்று சக்தி. இதை தான் நாம் ஒரு மூன்று பாடல்களுக்கு முன்னமே சர்வபூத தமனி என்ற அடிப்படையில் சிந்தித்திருந்தோம். மனோன்மணி என்று சொல்லக்கூடிய சதாசிவ கலையினுடைய செயல் வடிவாகிய மனோன்மணி, மனோன்மணிக்கு அடுத்த சக்தி, நிலை சக்தி எதுன்னு கேட்டால் சர்வபூத தமனி தான். இந்த சர்வபூத தமனியின் வாயிலாகத்தான் ஆன்மாக்கள் அதிட்டிக்கப்பெற்று உடலும் இந்த உலகமும் கொடுக்கப்பெற்று கிடைக்கப்பெற்ற அனுபவத்தின் வாயிலாக இது கடை தேரணும், இது ஞானம் பெறணும். இதை பற்றி நாம் சிந்தித்திருந்தோம். இந்த நவநிரவு வழிபாடு என்பதனுடைய அமைப்பு, ஒன்பது செயல் சக்திகள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சிந்திக்கும்பொழுது நாம் பார்த்துருந்தோம். மனோன்மணி, சர்வபூத தமனி, சந்திரன், சூரியன் செயல் சக்திகள் நான்கு. இரண்டு செயல் சக்தி சந்திரனுக்கும் சூரியனுக்கும், மனோன்மணி, சர்வபூத தமனி நான்காச்சு, ஐந்து பூதங்களான உலகம். இந்த அஞ்சு நாளும் ஒன்பது செயல் சக்தி, இவை இருந்தால் தான் நமக்கு அனுபவம் கிடைக்கப்பெறும். ஒளிப்பொருள் இரண்டு, சூரியன் சந்திரனால் உற்பவம். இந்த உலகமும் உற்பவமும் இருந்ததுன்னா இதன் மூலமாக இந்த ஆன்மாவை அதிட்டிக்கப்பட்டால், எதில், இச்சையிலையும் செயல்லையும் ஞானத்திலையும் அதிட்டிக்கப்பட்டால் இது செயல்படும், வாழ்க்கைக்கு வரும், பிறவி எடுக்கும், பிறவியின் வாயிலாக அனுபவம் பெறும், அறிவு தெளிவு ஏற்படும்னு நினைச்சார் சாமி. நாமெல்லாம் எவ்வளோ பெரிய ஆள் பாருங்கள், அந்த சாமியே ஏமாத்துறோம்.
அறிவு தெளிவு பெறும் தானே அனுப்புகிறார். ஆனால் நாம் அறிவு தெளிவு பெற்றோமா? மீண்டும் இந்த உலக மயக்கத்திலேயே மயங்கி 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 மீண்டும் 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 பிறந்து 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 பிறவி எடுத்து கொண்டே இருக்கின்றோம். சும்மா வருமோ தனு, சும்மா வருமோ சுகதுக்கம், சும்மா வருமோ துன்பம், எவ்வளோ தெளிவாக சொன்னார். முன்னம் செய்த வினைக்கு ஈடாய் பெருமான் தருவதென்றால் எய்தவனை நாடியிரு, சிவபாக சாரம். சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ? இந்த உடல் சும்மாவாக வந்திருக்கு? இதை போய் இவ்வளோ சந்தோஷமாக எடுத்துக்கிறோம். செய்த வினையினால் பெற்ற உடல் சாமி நம்பி அனுப்புகிறார் நம்ம இந்த உலகத்துக்கு. இந்த பிறவிலையாவது போய் இது உணர்ந்துடும், இந்த பிரச்சனை வேணான்னு நினைக்கும்னு நினச்சி அனுப்புனார். நம்பி அனுப்புனவரை நாம் இந்த மாதிரி பண்ணுறோம். மீண்டும் இந்த உலக மயக்கத்திலேயே மாட்டிக்கிட்டோம். சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதிக்கும். சாமியாக கொடுத்தார் இதெல்லாம். எல்லாம் முன்னம் செய்த வினைக்கீடாய் வருதுன்னா அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? மீண்டும் இது போன்ற ஒரு பிரச்சனைக்கு வராதவனும் சாமியோடைய நம்பிக்கையை நாம் காப்பாற்றணும். சாமியோடைய நம்பிக்கையை நாம் காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும்னா இந்த பிறவி போதுன்ற தெளிவு வரணும் நமக்கு. அப்போ தான் இந்த சர்வபூத தமனின்னு நாம் சொன்னோம் இல்லைங்களா, இச்சை செயல் கிரியை சக்திகள் நம்ம அதிட்டிக்கும் பொழுது இந்த இச்சை இதை சார்ந்து போவோம். இந்த செய்தியை நான் சும்மா சொல்லலை. சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம், இதெல்லாம் எதனால் வந்தது? நம்மோட வினையினால் வந்தது. இந்த வினையே வேணான்னு நினைச்சாதான் இந்த முருகு என்று சொல்லக்கூடிய மூன்று உகர சக்திகளாகிய இச்சைக்குரிய ஞான சக்திகள் சரியான முறையில் தொழிற்படும். நம்ம உயிர் அளவில் சொல்கிறேன், அது என்றைக்கும் சரியாக தான் இருக்கும். இல்லைன்னா இதனுடைய இச்சை வேறு சார்ந்து இருக்க போகுது. இப்போ கந்தர் அனுபூதி சிந்திக்கிறேங்க, முருக அனுபவத்திற்காக சிந்திக்கிறோம். சரி, இந்த ஒரு மணி நேரம் கழித்து இதே முருக அனுபவத்துலேயே இருப்போமா? யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எதை எதை பார்க்கணுமோ சீக்கிரம் முடித்தா போதும், வேறு எதனா பார்க்கலான்ற எண்ணம் இருக்கலாம். வாழ்க்கை முறை அப்படி. ஏன்னா நம்ம அவ்வளோ விஷயத்தில் நம்முடைய இச்சைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அதை சார்ந்த செயல் நான் வாழ்க்கையை பார்க்கணும். இதையே சிந்திச்சுட்டு இருந்தால் என்னோடய வாழ்க்கைக்கு உண்டான செல்வம் எப்படி கிடைக்கப்பெறும்? அப்போ அந்த செல்வத்திற்குண்டான செயல்பாடு, அதற்குண்டான இச்சை, அதற்குண்டான செயல், அதற்குண்டான ஞானம். தொழில்முறையில் நான் முன்னேறணும்னு படிக்கிறேன், தொழில்முறையில் நான் முன்னேறணும்னு செயல்படுறேன், தொழில்முறையில் நான் முன்னேறணும்ன்ட்டு இச்சை வைக்கிறேன். அங்கேயும் இச்சை செயல் ஞானம் வந்து ஒர்க் அவுட் ஆகும், சர்வபுதமணியில் ஆக்டிவேட்டு. ஆனால் அது அதை சார்ந்து இருக்கும். அப்போ இங்கே இந்த அறிவு தெளிவு பெற்ற உடனே அது ஆக்டிவேட் ஆகுது பாருங்கள், அதுதான் அனுபவம். அப்போ தான் முருக அனுபவத்தினுடைய மூலம் நமக்கு கிடைக்கப்பெறும். அதை தான் முருகம்னு முதல்ல வச்சார். முருகன், முருகன்னா இந்த அனுபவத்திற்காக உன்னுடைய இச்சை கிரியை, அதாவது இச்சை கிரியை ஞானம் என்று சொல்லக்கூடிய மூன்றும் செயல்படணும். எதற்காக? மீண்டும் பிறவாமைக்காக. இப்பொழுதே இறவாமைக்காக நீ செயல்படணும்ன்ட்டு முதல்ல முருகன்ற சொல்ல வச்சார். ஏன்னா முருகு மூன்று உகர சக்திகள், அதை சரியான முறையில் நீ அதிட்டிக்கணும்ன்ட்டு முருகன். முருகன் என்றால் நேர்படு பொருள் இறைவன். அப்போது சரி, நான் இதை இச்சை வச்சிட்டேன், செயல் வச்சிட்டேன், இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கும்னா அடுத்த நிலைப்பாடில் வைக்கிறார் தனிவேல். முருகன் தனிவேல், அது என்னங்க அது தனிவேல்? தனி என்ற சொல்லுக்கு பொருள் ஈடு இணை இல்லாத என்று பொருள். அந்த வேலுக்கு இணையே கிடையாது. இந்த கலைஞானத்திற்கு, இந்த ஞானத்திற்கு இணையே கிடையாது. அப்போ இந்த வேல் என்றால் என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா ஞானம் என்று பொருள். இந்த ஞானம் எப்படி வருங்க? எல்லாரும் சொல்கிறோம் ஞானம் ஞானம் ஞானம்ட்டு, ஞானம் எப்படி வரும்? சும்மா வருமோ
பிணி சும்மா வருமோ, சுகதுக்கம்லாம் பார்த்தோம், சும்மா வருமோ தனுன்னு பார்த்தோம். இந்த பிறவி என்பது அவ்வளோ எளிதில் கிடைக்க பெறுவதில்லை. இது என்னோடய வினை. இது இந்த செய்திலாம் எப்படி கிடைக்க வந்தது? ஏன் பிறக்கிறோம்? இதுனா இத்தனை பிறவி வந்துகிட்டே இருக்குது இப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வருது. இந்த க்வெஸ்சன் வச்சுக்கிட்டு நம்ம அருளாளர் சொன்ன நூலை ஆயிரும், இல்லை ஒரு ஆசிரியருக்கு சென்று அணுகிறோம். அப்போ ஆசிரியர் சொல்கிற செய்தி, இந்த அருளாளர் சொல்கிற செய்தி, இதெல்லாம் நமக்கு கிடைக்க பெறுது. இது எங்கேருந்து துவங்கப்பெற்றதுன்னா, இந்த அறிவு ஆராய முற்படும் பொழுது துவங்கப்பெறுது. அப்போ இந்த அறிவு ஆய்ந்து கொண்டே சென்றால் இதனுடைய முடிவு நிலை ஞானம், தெளிவு. ஞானிகளுக்கு இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்தேகமற்ற தன்மை. எதுலேயுமே அவங்களுக்கு சந்தேகம் கிடையாது. பிறவி நீக்கம் அடைய முடியுமா? ஞானி சொல்வார், கண்டிப்பாக முடியும். இறவாமை கிடைக்க பெறுமா? கிடைக்க பெறும். தெளிவு. நான் சாமி கிட்ட வேண்டேன், சாமி கொடுக்க போகிறார். நான் புறப்பொருளை கேட்டால் தானே என்னோடய வீணைக்கு உட்பட்டவர் கொடுப்பார். இந்த புறப்பொருள் எதுவும் வேணாம், எனக்கு நீ தான் வேணும்னு நான் கேட்குறேன். அவர் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் கொடுக்கறத நேராக முழுமையாக எடுத்து கொடுத்தா என்னால் வாங்க முடியாது. அதனால் நான் எவ்வளோ தூரம் உண்மையாக கேட்குறனோ அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பார். அப்போ ஞானம் என்பது என்னுடைய பக்குவம் சார்ந்தது. இந்த அறிவு தெளிவு ஏற்பட ஏற்பட தான் அந்த முழுமையான ஞான நிலை கிடைக்க பெறும். அப்படி கிடைக்க பெற்ற ஞானத்திற்கு ஈடு இணையே கிடையாததால் அதை தனிவேல் என்று அமைத்தார். அப்போ முருகன்றது அனுபவம், இச்சை ஞானம் கிரியை என்று சொல்லக்கூடிய சக்திகளை சரியான முறையில் நாம் தொழில்படுத்துவதற்காக, அதற்கு அடுத்ததாக எதன் மூலமாகனா ஞானத்தின் மூலமாகத்தான் இதை அடைய முடியும். அதற்கு என்ன அவசியம்னா, அடுத்து முனி என்று வைத்தார். முனி என்றால் முனிவர் என்று நாம் பார்க்கிறோம். முனிவர் என்றால் என்னங்க? இவர் முனி அப்படின்றோம். இவர் முனினா என்னென்னா, எதற்காக அவருடைய கருத்தை வைத்தாரோ அந்த கருத்திலேயே முனைந்து நிற்பவர் என்று பொருள். முனைந்து நிற்பவர் முனி. பழனிமலையிலே பெருமான் வந்து நம்ம எல்லாருக்கும் அற்புதமான நிலைப்பாட்டை கொடுக்கணும்னு நினச்சி நின்னார் முனிவர் நிலை. அந்த இடத்துல எதுக்காக அந்த நிலையில் நின்னார்னா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதே தியாகத்தின் உரு தான். அதனால தான் நம்ம அவர் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் நின்னார். அந்த இடத்துல சாமி நின்ன இடம் வந்து அப்சல்யூட்டாக வந்து நமக்கு அந்த ஞான போதத்திலோட அனுபவத்தை நமக்கு கொடுக்கணுன்ட்டு முனைந்து முனைப்புடன் நின்ற இடம் பழனி யோக நிலை. அப்போ முனி என்றால் முனைந்து நிற்றல். முருக அனுபவத்திற்கு இச்சை ஞானம் கிரியாசக்தியை அதிட்டித்து ஞானத்தை பெறுவதற்கு முனைந்து நிற்கணும். எனக்கு வாய்ப்பு இருக்கும்போது நான் இதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது இல்லாமல், என்னுடைய வாழ்க்கையினுடைய மூலமே, என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணமே இதை சார்ந்தது தான். இதற்காக கொடுக்கப்பட்ட துணை காரணங்கள் தான் என்னுடைய உறவுகளும் என்னுடைய உடைமை பொருட்களுமே ஒழிய, என்னுடைய வாழ்க்கையின் மூலப்பயணம் இறைவனை நோக்கியது என்பதிலிருந்து முனைப்பு தவறாமல் இருத்தல் முனிநிலை. சரி, முருகன்ற அனுபவம், இச்சை கிரியை ஞான சக்தியினை அதித்திரிக்கிறதுக்கு, ஞானம் பெறுவதற்கு முனைந்து நின்றாயிடுச்சு. இது நம்மாலே முடியுமான? முடியாது. அதற்கு ஒரு குரு அவசியம். இதுதான் வழி. சாமி வந்து சும்மா இரு சொல்லற என்ற விளைவை சொல்லிட்டு அப்படியே விட்டுடல, வழியை சொன்னார் பாருங்க. முருகன், தனிவேல், முனி, நம் குரு என்று அருள் கொண்டு அறிவார். ஏன்னா இது இறைவனை அறிவது. இப்போ உலக பண்டங்களை எப்படி அறிகிறோம்? நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு பொருளையும் அறியறதுக்கு எதை நாம் உபயோகப்படுத்துகிறோம்? நம்முடைய புலன்களை கொண்டு அறிகிறோம். அதுதானுங்களே, உலக பொருள்களை அறிவதற்கு புலன்களை கொண்டு அறிகிறோம். உள்ளே இருக்கக்கூடிய உயிரை கொண்டு, ஒரு ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பார்க்கணும்னா அவனுடைய அன்பு சார்ந்த நிலையை வைத்து அறிகிறோம்.
ஆன்மாவின் நிலையாகிய அன்பை வைத்து அறிகிறோம். இறைவனை அறியணும்னா அவன் அருளே கண்ணா கண் கொண்டு காணலல்லால் இவ்வண்ணத்தன் அப்படின்னு அறிய முடியாதுன்றார். அவன் அருளே கண்ணாக கொண்டு காணினல்லால். அப்போ உலகப் பொருட்களை பார்ப்பதற்கு புலன்கள் வழியாக அறிவை கொண்டு அறிகிறோம் இல்லைங்களா. இது உலகப் பொருளுக்கு. ஒரு ஆன்மாவை அறியணும்னா ஆன்மாவினுடைய அன்பை வைத்து அறிகிறோம் இல்லைங்களா. அடுத்து இறைவனை அறியணும்னா இறைவனுடைய குணமாகிய அருளை கொண்டு தான் அறிய முடியும். நேராக நம்ம 500 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் இல்லை 5000 ரூபாய் கட்டிட்டு சாமி பக்கத்தில் போய் நிற்கிறதுனால மகிழ்ச்சி, நமக்கு நிம்மதி, சாமியை பக்கத்தில் பார்க்குறோன்றது. ப்ராக்சிமிட்டி நெவர் பாதர்ஸ். சாமி கிட்ட போய் நிற்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. திருக்கோயிலில் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு என் பெருமான் மீது உருக்கமாக நின்னீங்கன்னா உங்கள் பக்கத்தில் சாமி வரப்போகிறாரு. இது என்ன 1000 கட்டி 2000 கட்டி போய் பக்கத்தில் நின்று மனசில் இவ்வளோ கட்டி வந்துட்டோம் நாம் சாமி பக்கத்தில் இருக்கோம் நாம் ஒன்றா நினச்சிக்கலாம். சாமி சிரிப்பாராம். பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர் தம்மை நானியேன்னர் நாவுக்கரசர். ஏன்னா நாம் செய்ய சொல்ல வெளியே நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு ஒன்றா நாம் ஏன் செய்கிறோன்றது தெரியாமல் இருக்கலாம், உள்ளேயே இருக்கவனுக்கு தெரியும். இது ஏன் இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வந்து பார்க்குது, சாமிக்கிட்ட போய் சொன்னால் நமக்கு இதை கொடுத்துருவாருன்னு போய் சொல்லலாம். இல்லை சாமிக்கிட்ட போய் சொன்ன கூட நின்னோம்னா நம்ம அருள் வீழ்ச்சியில் நம்ம உடம்பு பொண்ணாக மாறிடும், தேக சுத்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த நெருக்கம் ஒன்றாக உள்ள ஆவண நெருக்கம். உள்ள நெருக்கம் பெருமானிடத்தில் ஆகணும். அப்போது என்ன பண்ணணும்னா ஒரு ஆன்மாவனுடைய இயல்பு குணமாகிய அன்பை கொண்டு ஒரு ஆன்மாவை அறிவது போல இறைவனுடைய இயல்பு குணமாகிய அருளை கொண்டு தான் இறைவனை அறிய முடியும். அவ்வாறு அல்லாமல் என்னுடைய பொருளினாலேயோ இல்லை என்னுடைய பதவியினாலேயோ இறைவனை அறிய முடியுமா? நேராக கேட்குறாருங்க அருணகிரியார், நாம் எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டாமா? திருக்கோயிலில் போய் வழிபாடு பண்ணும்பொழுது நான் தான் பார்க்கணும். சரி, எப்படியோ போய் சாமி முன்னாடினா அடுத்தவர்களுக்காவது மறைக்காமல் இருக்கலாம். இல்லை, இவர் சாமியை பார்த்துக்கிட்டே இருப்பாராம், அடுத்தவனுக்கு எதுவுமே தெரியக்கூடாது. என்ன ஒரு நோக்கம்? திருக்கோயிலில் வந்து நான் ரொம்ப அடிப்படையான கேள்வி தான், இந்த கம்பி அவசியங்களா? திருக்கோயிலே வந்து ஒழுக்கத்தினுடைய மூலம். அந்த இடத்துல சாமியை போய் பாருங்கன்றாங்க. நாம் சாமியை பார்க்கும்பொழுது அடுத்தவங்களுக்கு மறைக்கக்கூடாது, அவ்வளோதானுங்களே. இதை நம்மால் நெறிப்படுத்திக்க முடியாதா? அடுத்தவங்க சொல்லவே வேண்டாம், உண்மையாகவே நமக்கே தெரிந்த விடயம். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் ஒரு லைன் போடுறாங்க, லைனிலையும் போக முடியல, அப்படியும் தாவி தாவி போகிறோன்ட்டு கம்பி கட்டுறாங்க. இப்போ மஷ்ஷு கட்டுறாங்க, வலை கட்டுறாங்க. ஏங்க இதெல்லாம் நம்ம வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை, அந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கை இருக்கவே தான் அதை செய்தாங்க. ஒரு அன்பர் கேட்டார், எல்லோ லைனுன்னு இருக்க சொல்லோ என்னத்துக்கு பேரிகார்டெலாம் வைக்கிறாங்க இந்தியாவிலன்ட்டு? எல்லோ கார்டு போட்ட எல்லோ லைன் போட்டால் நம்ம அதை வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அதுலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு தெரிந்த விஷயம். இதுக்கு ஒரு கான்கிரீட் கார்டு தேவையா? அப்புறம் நம்ம அறிவு எதுக்கு? ஒரு விலங்கினம் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கார்டு வைக்கலாங்க, மனிதன் போகாமல் இருக்கிறதுக்கு சொன்னால் போதாதான். ஒரு திருக்கோயில் வழிபாடில் போகிறோம், சாமியை பார்க்க போகிற இடத்துல போய் என்னுடைய சுயநலம் காரணமாக அடுத்தவங்களுக்கு வழிவிட மாட்டேன்னு சொல்கிறது என்ன? இது எந்த விதத்தில் பொருந்தும்? என்றோ பண்பட்ட ஒரு அற்புதமான கலாச்சாரத்தில் விளைந்த வித்துக்கள் நாமும்
நம்ம வாழ்கிற நம்ம வாழக்கூடிய வாழ்வின் முறை வந்து எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கணும். நம்ம திருக்கோயிலில் இந்த மாதிரி முறையுமே இருக்கலாமா? அங்கேயாவது நம்ம உண்மையாக இருக்க வேணாமா? கோயில் உள்ளேயாவது சாமி முன்னாடி நிற்கிறோம், அங்கே உண்மையாக இருக்கலாம். இல்லை அடுத்தவங்களுக்கு உபத்திரவம் இல்லாமல் தொந்தரவு கொடுக்காமல் நம்மளோட இறை வழிபாடு செய்யலாம். இல்லை எவ்வளோ நேரம் பார்த்தா என்னங்க ஆகிடப்போகுது? ஒரு மணி நேரம் உத்து பார்த்தா முழுவதுமாக வந்து சாமி உட்காந்துட்டு போகிறாரா? என்ன இல்லை, பார்க்குறோம் சாமிக்கிட்ட, பெருமானே நான் வேண்டேன் எனக்கு இதை கொடுன்னு கேட்குறோம், இல்லைனா நீ தான் வேண்டேன்னு கேட்குறோம், முடிஞ்சு போச்சு. அடுத்து அடுத்தவங்களுக்கு வழி விட்டு வந்துட வேண்டாமா? நமக்கு இருக்கிற எண்ணம் தானே அடுத்தவங்களுக்கு சாமியை பார்க்கணும்னு இருக்கும். நாம் என்ன பண்ணோம், அடுத்தவங்க மறைக்கும் பொழுது என்ன பண்ணுறாரு பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு வழி, நாம் போய் நின்னோம்னா அந்த வழி விடுவோமா? விட மாட்டோம், நாமளே பார்த்துட்டு இருக்கணும்னு நினைப்போம். இதெல்லாம் எங்கே வருது? நான் என்ற நிலைப்பாட்டினால், சுயநலத்தினால் விளையக்கூடியது. இது ஏன் சொல்ல வரேன்னா, நாம் அவ்வளோ நாள் அவ்வளோ நேரம் பார்த்து ஒன்றும் ஆக போகிறதில்லை. ஏன்னா இது ஊனக்கண். இது ஏன் ஊனக்கண்ணுனா, என் அறிவு ஊனம், என் அறிவில் என்ன ஊனம், குற்றம், நான்ற குற்றம் இருக்குது, அதனால் இது ஊனக்கண். அப்போ என்னது, இது ஞானக்கண் ஆகணும்னா எனக்கு அருள் துணை புரியணும். அதுதான் சொன்னார், அருளை கொண்டு அறியணும். அப்படி அருளை கொண்டு அறிய முயலாமல் நான் காசுனால் அறிகிறேன், என்னுடைய ஆற்றல்னால் அறிகிறேன்னா அதுதான் மாலும் திருமாலும் பிரமனும் சென்றடியா திருவடி. உடனே சமயத்துக்கு சமயத்தை வச்சு மா திருமால் பிரமனு வந்து பார்க்க முடியல, எங்கால் எவ்வளோ பெரிய ஆள், அப்படிலாம் கிடையாது. இது மெட்டஃபர், உருவகம். திருமால் என்றதனுடைய செயல் சக்தி, லக்ஷ்மி செல்வம் ஆற்றல், பிரமன் என்பதனுடைய செயல் சக்தி கலை சரஸ்வதி படிப்பு. படிப்பதாலேயோ இல்லை வந்து என்னுடைய ஆற்றலாலேயோ பெருமானுடைய திருவடியை காண முடியாது. இதை தான் வைத்தான். இதுக்கு தான் லிங்கோத்பவருன்ட்டு உங்களுக்கு புரிய வைக்க, நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், லிங்கோத்பவரையும் கும்பிட்டு வந்துடுறோம். அவர் நம்ம பார்க்கணுன்னா அவர் அருளை வச்சு தான் பார்க்கணும். நம்முடைய பணத்தையோ நம்முடைய படிப்பையோ வைத்து, நம்முடைய ஆற்றலையோ வைத்து பெருமானை காண முடியாது. இதை எப்படியோ எப்படி சொல்லுவாங்க, இதை விட எப்படி தெளிவாக சொல்ல முடியும், அருள் கொண்டு அறிய வேண்டும். அப்படி இல்லாதவங்க அறியார் தரமோ? அப்படி அருள் கொண்டு அறியணுன்றத அறியாதவங்க பெருமானை பார்க்க முடியுமான்னு கேட்குறாரு. அருணகிரிநாதர் சொல்லிட்டாருன்னா அப்புறம் என்னங்க இருக்கு, பார்த்தவராச்சு அவர். ஏன்னா அவர் எதை வச்சு பார்த்தாருன்னு அவருக்கு தெரியும்ல, மற்றதுனால பார்க்க முடியாது. அருளை கொண்டு தான் பார்க்கணும். சரி, அருளை கொண்டு தான் பார்க்கணும்னு, இப்போ இந்த அருளை கொண்டு பார்க்கணுன்னா இதுக்கு எப்படி ஆப்ஷன், அதாவது எப்படி வாய்ப்பு? இப்போது பெருமானுடைய அருளை கொண்டு தான் நான் பார்க்கணுன்னா நம்முடைய விளைவு எதை சார்ந்து இருக்கணும், இந்த புலன் சார்ந்தா? இப்போது ஒரு ஒரு பொருள் அனுபவம் வேணும்னாலே மூன்று நிலையில் தான் ஏற்படும், மனம் வாக்கு காயம். அப்போது ஒரு நபர் வந்து அவர் நல்லா இருக்கணும்னு நான் நினச்சி அவரை செய்யணுன்னா இது மூணில் தான் செய்யணும். நல்லா இருக்கணும்னு நினைக்கணும், நல்லா இருக்கணும்னு சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு மூலமாக நல்லா இருப்பதற்குண்டான வழிமுறைகளை அவருக்கு நான் செய்விக்கணும். இந்த மூன்று நிலையிலையும் ஒரு உயிருக்கு நாம் செய்கிறோன்னு வச்சிங்க, புறத்தில் இருக்கக்கூடிய நம்மை போன்ற ஒரு அன்பருக்கு செய்யணும், இதை போன்றே பெருமானுக்கு நம்மால் செய்ய முடியுமா? அங்கே நல்லா இருக்கணுன்றதை விட்டுட்டு அவர் அறிய முயற்பட முயற்சிக்க முடியுமா? எதால? வாக்காலையும் மனதாலையும் காயத்தாலையும் பெருமானை அறிய முடியுமா? நல்லா பாடி பாடி பெருமானை அடைந்து விட முடியுமா? நினைத்து நினைத்து அடைந்து விட முடியுமா? இல்லை காயத்தாலே பூசணி செய்து செய்து அடைந்து விட முடியுமானா? முடியாதுன்றாங்க. நான் சொல்லலை, வாக்கு மன காயத்தான் வந்த பொருள் அத்தனையும் வாக்கு மன காயமுடன் மாயுமே. வாக்கு மனம் காயத்தால் வந்த பொருள் அத்தனையுமே வாக்கு மன காயத்துடன் மாயுமே, போயிடும்ன்றார்.
அப்போ இறைவன் வந்து போகக்கூடிய பொருளா? இதுதான் கடைசியில் வச்சுட்டாங்க பாருங்க, இருளன்று ஒளியன்று என நின்றதுவே. இது போகக்கூடிய மாயக்கூடிய வியக்கூடிய பொருள் கிடையாது, இது நிலை நின்ற பொருள், எக்ஸிஸ்டிங், எவர் எக்ஸிஸ்டிங். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் காடுன்னு போட்டிங்கன்னா எக்ஸிஸ்ட்டுன்னு வரும். எவர் எக்ஸிஸ்டிங் தான் காடு, எல்லாம் போனாலும் இருக்கக்கூடிய பரம்பொருள் ஒன்று, அதுதான் இறை. அப்போ வாக்கு மன காயத்தால் வந்த பொருள் அத்தனையும் வாக்கு மன காயமுடன் மாயுமே, அதோடவே போயிடும். வாக்கு மனம் காயம் உடன் இழந்து கான், வாக்கு மன காயம் உடன் இழந்து கான், எதை? நியாயத்தை. ஞாதுரு நியாயம் ஞானம்னு இருக்கு, திருமந்திரம் படித்த அத்துணை பேருக்கு தெரியும். ஞாதுரு என்றால் உயிர், நேயம் என்றால் பதியாகிய இறைவன், ஞானம் என்றால் அவனை அடைந்து பெறக்கூடிய அனுபவம். இங்கு குறிப்பிட்டார் பாருங்க, வாக்கு மன காயமுடன் மாயுமே, வாக்கு மனம் காயம் உடன் இழந்து கான், வாக்கு மனம் காயத்தை கடந்து கான், திருஞான நேயம் இழந்த நிலை. உன்னை இழந்த நிலையில் திருஞான நேயம் வெளிப்படும், நியாயத்தை நீ பார்க்கலாம். அப்போ என்னன்னா, உன்னுடைய வாக்கு மன காயத்தால் இறைவனை நீ உணர முடியாது. இந்த பெரிய பொருளை சொல்ல வர்றார். எப்படி சொல்கிறாரு? அருள் கொண்ட அறியார் அறியும் தரமோன்னு நிறுத்திட்டு இறைவன் எப்படிப்பட்டவன்றத சொல்ல வரும்பொழுது சொல்கிறாரு, உருவன்று அருவன்று. நீ உருவமாக பார்க்குற, புறத்தே இருக்கக்கூடிய பொருட்களை நாம் பார்க்குறோன்னு வச்சிங்களேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நம்மோட ஐ விஷன்றது எதில் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு ரீச் இருக்குது. என்னுடைய கண் பார்க்கும் திறன் என்பது ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு உட்பட்டது தான். இந்த என்னுடைய கண் பார்க்கும் தூரத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அப்போ அதுக்கு வேறு ஏதேனும் ஒரு பொருளின் துணை கொண்டு என்னால் பார்க்க முடியும். ஒரு பைனாக்குலர் இருந்தால் பார்க்கலாம், இல்லை ஒரு டெலிஸ்கோப் இருந்தால் பார்க்கலாம் மேலே இருக்க பொருளை. அப்போது இறைவன் என்பது உருவன் சொல்லிட்டேன்னா கண்ணால் காணக்கூடியது அத்துணியுமே மாறும், இறைவன் மாறாதவன். அப்போ இறைவனை கண்ணால் காணக்கூடிய உருவப்பொருள் சொன்னினா கிடையாது. தெளிவாக சொல்கிறார், உருவம்னு சொல்லிட்டேன்னா அது உருவப்பொருளில் அடங்கக்கூடிய பொருள் கிடையாது. சரி, அருவம்னு சொல்கிறேன், நீங்கள்லாம் உருவம்னு சொல்கிறீங்க, அது படிநிலையில், நான் அருவம்னு சொல்கிறேன் இறைவன் அப்படின்னா அதுவும் இறைவனுக்குண்டான குற்றமாயிடும். நீ அருவம்னு சொல்லிட்டேன்னா உருவம் எடுக்க முடியாதவன்ற குற்றமாயிடும், அப்படியும் கிடையாது. பெருமானை உருவம்னு கொல்ல முடியாது, அருவம்னு கொல்ல முடியாது, கடந்தவன் அவன், உருவமும் அல்லாதவன். உருவம்னு சொன்னால் உருவத்திலேயே நிற்கிறவன், அருவமும் அல்லாதவன், அருவம் சொன்னால் அருவத்திலையும் இருக்கிறவன். இப்போ இந்த உருவம் அருவம் என்பது எதற்குண்டானதுன்னா பருப்பொருளுக்குண்டானது. அப்போ காய அளவு, அப்போ உடல் அளவில் நீங்கள் கொண்டீங்கன்னா, அதாவது புறத்தே நம்ம வந்து அந்த கண் கொண்டு காணும் அளவில் குறிப்பிட்டிங்கன்னா இவனை நீங்கள் உருவத்திலையும் அடைக்க முடியாது, அருவத்திலையும் அடைக்க முடியாது. உருவத்திலும் காணலாம், அருவத்திலும் காணலாம், காய அளவில். அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், உருவன்று அருவன்று, உலதன்று இளதன்று, உலதன்று இளதன்று. ஒரு பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு எது ஃபிக்ஸ் பண்ணுது? மனம்தானுங்களே, மனம்தானே இதை ஃபிக்ஸ் பண்ணுது. இப்போது உலதன்று அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டோட இது இருக்கிறது கிடையாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த மனம் கொள்ளுது. உலதன்று இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறது எதுனா இந்த மனம். எனவே இந்த மனதை கொண்டும் நம்மால் இறைவனை முழுமையாக சொல்லிவிட முடியாது.
இஸ் எவர் எக்ஸிஸ்டிங், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவன். இவன் இங்கே தான் இருக்கிறான்னு சொல்ல முடியாது, இங்கே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா இடத்திலும் நீக்கமறு நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள். எனவே மனதால் இவனை நீங்கள் வரையறுக்க முடியாது. அதனால் உலதன்று இலதன்று. அதற்கு அடுத்ததாக சொல்கிறார், இருளன்று ஒலியன்று. முதல்ல உருவத்தில் சொன்னார், அதற்கடுத்ததாக உள்ளது இல்லைன்னு சொல்கிறாரு, அதற்கடுத்ததாக ஒலி இருள்னு சொல்கிறார். இப்போ ஒலி நிலைன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அப்போ இருளில் பெருமான் இல்லையா? இதை சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இருள் என்பது இல்லைன்னு இருக்கும். இருள்னு ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் ஆஃப் தி லைட் போட்டிங்கன்னா, இப்போது இந்த ஒலி நிலையே ஏன் நாம் வந்து சாமியை வந்து ஒலிப்பொருள் சொல்கிறோம், லைட்டுன்னு ஏன் சாமியை சொல்கிறோம், அருட்பெரும் ஜோதி ஆண்டவராக ஏன் சொல்கிறோம்னா, ஆஸ் பர் த தியரி லைட்டோட ஸ்பீடு வந்து நமக்கு தெரியும் 1.86 × 10⁵ mph இல்லைங்களா. இந்த லைட்டோட ஸ்பீடுக்கு மேலே எதுனா ஒரு பொருள் ட்ராவல் ஆச்சுன்னா தட் அந்த பொருள் வந்து தட் வில் பிகம் லைட்டு. இந்த இந்த ஒலி பொருளுக்குள்ளே அது அமிழ்ந்து போயிடும்ன்ட்டு அறிவியல் சொல்லுது. 1.86 × 10⁵ mph எந்த பொருள் ட்ராவல் ஆனாலும் அது லைட்டாக மாறிடும். இதுதான் அறிவியல் நமக்கு சொல்லுது. அதே போன்று இறைவனுடைய பேரறிவு நிலைக்கு எந்த ஆன்மா அறிவுலாம் போதோ அதெல்லாம் இறை அறிவால் இழுக்கப்படும், இறையாம் தன்மை பெறப்படும், அவ்வளோதான். அதனால தான் ஒளிப்பொருளாக நமக்கு வந்து உருவகிக்கப்பட்டார் பெருமன். இப்போது இவர் ஒளி பொருள் அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் போட்டிங்கன்னா லைட், இப்போது டார்க்னஸ் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுன்னு தான் சொல்லும் சயின்ஸு. டார்க்னஸ் இஸ் த ஆப்சன்ஸ் ஆஃப் லைட்டுன்னு தான் சொல்லும். ஆனால் இருள் என்பது வெறும் ஆப்சன்ஸ் ஆஃப் லைட் மட்டும் கிடையாது, இருள்ன்றதே ஒரு நிலைன்றது தான் நம்மோட நிலைப்பாடு. நம்மோட கண்ணுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் கெப்பாசிட்டி டு வியூ, அது ஒரு சர்ட்டன் ஃப்ரீக்குவன்சியை தான் நம்மளால் பார்க்க முடியும். லைட்டோட ஒரு சர்ட்டன் ஃப்ரீக்குவன்சியை தான் அது இந்த ஒளிநிலைக்கு இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும். இருளில் ஒரு சில விலங்கினங்கள் பார்க்குது, அதுக்கு எப்படி சாத்தியம்னா அந்த இருள்ன்ற ஃப்ரீக்குவன்சிக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது பார்க்குறதுக்கு. அப்போ ஒளி நிலையில் தான் பெருமான் இருப்பான்னா இருள் நிலையில் இல்லாத மாதிரி ஆகிடும். இருளில் தான் இருப்பான்னு பார்த்தா ஒளி நிலையில் இல்லாத, அதனால் இருளிலையும் இருப்பான் ஒளியிலையும் இருப்பான் என் பெருமான். அப்போ நீ உருவன்னும் சொல்ல முடியாது, அருவன்னும் சொல்ல முடியாது, ஒலின்னும் சொல்ல முடியாது, இருள்னும் சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ என்னதான்னா நம்மால் பெருமானை வரையறுக்கவே முடியாது. இப்போ இந்த இருள் ஒளினா அப்படியே மணிவாசர் எடுத்து ஆள்றாரு, சோதியனே துன் இருளேன்றாரு. அப்போ உருவம் கிடையாது, அருவம் கிடையாது, இருக்கிற பொருள் கிடையாது, இல்லாத பொருள் கிடையாது, ஒளி பொருள் கிடையாது, இருள் பொருள் கிடையாது, ஆனால் எல்லா இடத்துலையும் நீக்கமறு நிலை நின்ற பொருள் எதுனா எம் இறை. அந்த இறையுடைய அனுபவம் எதுனா பேரானந்தம். அந்த பேரானந்தம் இருந்தால் எனக்கு இந்த துயர் கிடையாது. அப்போ இந்த துயர் இல்லாமல் நான் இருக்கணும்னா அந்த பேரானந்தத்தை அனுபவிக்கணும். அதற்குண்டான படிநிலை என்ன? இச்சை தான் முருகன்ற அனுபவம். அதற்குண்டான செயல் சக்தி ஆகிய இச்சை கிரியை ஞானம்ன்ற சக்திகளை வைத்து கொண்டு ஞானத்தை பெறுவதற்கு முனைந்து நிற்பது குருவின் வாயிலாக இருந்தால் அருளை கொண்டு நாம் முருகனை அறியலாம். அதை விட்டுட்டு நான் வந்து என்னுடைய உடல் வழியாகவோ புலன்கள் வழியாகவோ என்னுடைய மனத்தின் வழியாகவோ என்னுடைய வாக்கின் வழியாகவோ இறைவனை அடையலாம் என்று நான் நினைத்தால் கடினம். இதுதான் சொல்கிறாரு, உருவை அறுவை ஒலியை வெளியை சிவம் என்று நினையாதே. நான் சொல்ல பாட்டு சொல்லு, உருவை அறுவை ஒலியை வெளியை இருளை சிவம் என்றிராதே, அதெல்லாம் சிவம்னு நினைக்காத. அப்போ எது சிவம்? மருளை பிரிந்து
இதிலெல்லாம் இருக்கின்ற மயக்க நிலையிலிருந்து பிரிந்து அறிவிற் கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம். மருளில் பிரிந்து அறிவில் கண்டதனை பின்னமர, பின்னமரனா இங்கே அங்கன்னு இல்லாமல் எங்கும் செறிவுடைய பொருள், எல்லா இடத்துலையும் வியாபகமாக இருக்கக்கூடிய பொருள் தான் சிவம். இது எங்கே போய் நிற்குதுங்க? ஆன்மபோதம் முற்றிலுமாக மொழி இழக்கப்பட்டு திருவருளால் வியாபிக்கப்பட்டவுடன் எல்லாம் அற என்னை இழந்த நிலத்தில் சும்மாயிரு சொல்லற என்ற நிலையிலே எனக்கு தோன்றிய அனுபவம் தான் இது. இது செறி, அதாவது அறிவிற்கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த, எங்கும் செறிந்த பொருள், எல்லா இடத்துலையும் சிவமாக பார்க்கக்கூடிய நிலை, நான் என்ற நிலையே எனக்கு தெரியாமல் முழுவதுமாக சிவமாக நிலை, அதுதான் சிவம்னு சொல்கிறார் சிவபாகசாரத்தில். அப்போது இறை அனுபவம் என்பது எல்லாருக்கும் எவ்வளோ செம்மையாக கைவர பெற்றிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அருணகிரிநாதர் சொன்னது தான் அவரும் சொல்கிறார் என்னன்ட்டு, இங்கே வந்து சொல்கிறார், உருவன்று அருவன்று உலதன்று இலதன்று இருளன்று ஒலி என்று என நின்றதுவேன்ட்டு அருணகிரிநாதர் சொன்னார். இவர் என்ன சொல்கிறாரு, உருவை அறுவை ஒலியை வெளியே இருளை சிவன் என்றிராதே, மருளை பிரிந்து அறிவிற்கண்டதனை பின்னமர எங்கும் செறிந்த பொருள், அதுதானே சிவம். எங்கும் செறிந்த பொருள் தானே சிவம், அதுதான் எங்கும் பறந்த நிலை நின்றதுவேன்றார். இருளன்று ஒளி என்று நிலை நின்றதுவே, அதுதான் சிவம்னு சொல்லிட்டார். அதற்கு படிநிலையை நமக்கு சொல்லிட்டார். முருகன் தனிவேல் முனிநம் குரு என்று இந்த படிநிலையில் அருளை கொண்டு அறிந்தால் நிலை நின்ற பொருளை நாம் காணலாம் அப்படின்னு அற்புதமாக அருணகிரிநாத சுவாமிகள் இந்த பாடல் மூலமாக நமக்கு அற்புதமான படிநிலை செய்திகள், அதாவது பயிற்சி செய்திகளை நமக்கு நல்குகிறார் என்று கூறி இந்த அளவுக்கு எம்மை ஆற்றுப்படுத்தி நெறிப்படுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றோம். நன்றி வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவா. திருச்சிற்றம்பலம்.